குட் ஈவினிங். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அவர் கிளாஸ் வித் ரிகார்ட் டு அஸ்டன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நம்ம இப்போ சென்ட்ரல் மைனர் ஆக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு என்ன சென்ட்ரல் மைனர் ஆக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 அப்படிங்கிற அந்த ஆக்டை பார்க்க போறோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து இப்போ அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியான ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்டுடைய எப்படி எதன் அடிப்படையில் இந்த ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு மெயினாக ஆர்டிகல் செவன்டீனில் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் ஹியர்பை அஃபண்ட் ஹியர்பை அபாலிஷ்ட் அண்ட் எனி ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ் இஸ் டிஃபர்ட் அப்படின்னு போட்டிருப்போம் இல்லையா ஆர்டிகல் செவன்டீனில். ஸோ எனி டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் த ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட் அண்ட் இஸ் பனிஷபிள் அக்கார்டிங் டு த லா அப்படின்னு ஆர்டிகல் செவன்டீனில் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அந்த அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறதுடைய அந்த வெளிப்பாடு தான், ஆர்டிகல் செவன்டீனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆக்ட். எந்த ஆக்டு? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. இந்த ஆக்டுடைய பழைய பேரே பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 அப்படின்றது. அதை 1976 என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. 1976 இந்த ஆக்டுடைய நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது இந்த ஆக்டுடைய பழைய பேர் என்ன, அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955. இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த 1989 ஆக்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டில் யார் செய்தாலும் குற்றம் தான், தீண்டாமையை யார் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது குற்றம் தான். ஆனால் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் அந்த குறிப்பிட்ட பிரிவினரே அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக செய்தால் அது தவறில்லை அப்படிங்கிறது, தவறில்லைன்னு சொல்கிறத விட அந்த ஆக்டில் அது அஃபென்ஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்சி, இப்போ எஸ்சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சப் கேட்டகரி ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் தர். அதுலேயுமே சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, தன்னை உயர்ந்தவராகவும் அடுத்தவரை தாழ்ந்தவராகவும் நினச்சிக்கிறாங்க. அப்படி நினச்சிக்கிற அந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அந்த டாமினன்ஸை இன்னொருத்தர் மேலே காட்டுறாங்க. அப்படி காட்டும் பொழுது அந்த ஆக்டில் ஒருத்தரை தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒருவர் மீது அந்த அப்ரேஷனை காட்டுற நபர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த நபராக இருக்கக்கூடாது. அப்போது இது வந்து அந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் வராது. அப்போ அந்த மாதிரியான செயல்பாடு எந்த ஆக்டில் வரும் அப்படின்னு ஒரு இது இருக்கணும் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. ஆனால் இந்த ஆக்டுக்கு அந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டுக்கு இருக்கிற மாதிரி, இட் டஸ் நாட் ஹேஸ் மோர் டீத் லைக் தட் ஆர் ஆக்ட். அந்த ஆக்டுக்கு இருக்கிற மாதிரி அதிக என்ன சொல்கிறது, அதிக ஒரு பவர், அதிகமான ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரொவிஷன் வந்து இந்த ஆக்டில் இல்லைங்கிறது தான் உண்மை. ஒருவேளை நம்ம இது வந்து பழைய ஆக்டுங்கிறதுனால அப்போலாம் வந்து யோசிக்கல போல இருக்கு. ஆனால் அது இது வந்து ஆக்சுவலாக ஒரு முரண் இல்லையா, விடுதலை அடைஞ்சு 1955 பாஸ் பண்ண ஆக்டில் கூட ஒரு லீனியண்ட்டான கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் விடுதலை அடைஞ்சு கிட்டத்தட்ட 47 விடுதலை அடைஞ்சு 89 பாஸ் பண்ண அந்த ஆக்டில் மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆர்தார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம், முன்னோக்கி தான் போகிறோமா இல்லை பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. சரி ஓகே. ஸோ அப்போ இந்த ஆக்டில் என்ன ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், யாரை வேணாலும் என்ன பண்ணலாம், தண்டிக்கலாம். திஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 அந்த அஃபென்ஸை செய்த நபர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட, ஒரு உயர் வகுப்பினரவராக இருந்தாலும் கூட, ஒரு உயர் வகுப்பினர் இன்னொரு உயர் வகுப்பினரிடம் தீண்டாமையை வெளிப்படுத்தினால் கூட, எப்படி சார் அது ஒரு உயர் வகுப்பினர் இன்னொரு உயர் வகுப்பினரை தீண்டாமை வெளிப்படுத்த முடியும்? அதாவது ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும், என்னென்னா நீ வந்து இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, அவன் கூட அவனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, இல்லை அவனுக்கு நீ அந்த பொருளை உன் கடையிலேருந்து கொடுக்கக்கூடாது. நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு என் கடைக்கு வர நபருக்கு நான் கொடுத்துட்றேன், ஆனால் அந்த ஊர் என்ன சொல்லுது, நீ அந்த பிரிவை சேர்ந்த நபருக்கு கொடுக்கக்கூடாது, அவன் ஊர் கட்டுப்பாட்டை மீறி நம்ம ஊர் பிரச்சனையை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், பாதிக்கப்பட்டால் கம்ப்ளைண்ட் பண்ண தானே செய்வான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒருவேளை எனக்கு இந்த பாதிப்பு வந்துருந்தால் நானும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்பேன், இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிற கடையில் இருக்கக்கூடிய பொருளை தரேன். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, நானும் அதே ஊரில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேஜிக்கு சொல்கிறேன், என்னை ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்போ எனக்கு எதிராக, அதாவது ஒரு உயர் வகுப்பினருக்கு எதிராக இன்னொரு உயர் வகுப்பினரை
ஒதுக்கி வைப்பது கூட இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 கீழே வரும். தட் இஸ் எனி ஃபார்ம் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட். ஸோ இட் ஹாஸ் வைடர் ஆம்பிட், பட் வித் ரிகார்ட் டு பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் வித் ரிகார்ட் டு என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் வெரி மினிமல் டீத், அதாவது போதுமான அதிகாரம் இல்லாத ஒரு சட்டமாகத்தான் கருதப்படுகிறது. சரியா? சரி, இப்போ நம்ம இந்த ஆக்டுக்குள்ளே போவோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 17 செக்ஷன்ஸ் அண்ட் ஒன் ஷெட்யூல் ஆர் தர். 17 செக்ஷன்ஸ் அண்ட் ஒன் ஷெட்யூல் ஆர் தர். அந்த ஒன் ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்ட்ரல் ஆக்ட் இல்லையா, வித் ரிகார்ட் டு அன்டச்சபிலிட்டி. இந்த 1955 ஆக்ட் வரும்போதே பல முன்னேறிய மாநிலங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அபாலிஷ்மெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் அன்டச்சபிலிட்டி வந்து ஆக்ட் இருந்திருக்கும். அப்போ அந்த ஆக்டெல்லாம் ஓவர் ரைட் பண்ணது இல்லையா. வென் தர் இஸ் டிஸ்பியூட் வித் ரிகார்ட் டு சென்ட்ரல் லா அண்ட் ஸ்டேட் லா, சென்ட்ரல் லா வுட் ப்ரிவைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்போம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அப்போ இந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆக்ட்ஸுடைய ப்ரொவிஷன்ஸும் எதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன் முரணாக இல்லை ஒன்றுக்கு ஒன் மாறுபட்டதாக இருக்கப்படுதோ, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் ரைடிங் எஃபெக்ட். இந்த ஆக்டினால சில ஆக்டை, ஒரு 21 ஆக்டை பல்வேறு மாகாணங்களில் பல்வேறு மாநிலங்களில் பின்பற்றி வந்த ஆக்டர் ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதெல்லாம் ரிப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஷெட்யூலில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஷெட்யூல். சரியா? இப்போ இது ஆக்டு கீழே எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு, 17 செக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் ஒன் ஷெட்யூல் இஸ் தர். ஸோ ஷெட்யூல் எதுக்குங்கிறத ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இப்போ அந்த 17 செக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ் பார்ப்போம். அதாவது லாங் டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லாங் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன் ஆக்ட் டு பிரிஸ்கிரைப் பனிஷ்மெண்ட் for the preaching and practice of untouchability, for the enforcement of any disability arising therefrom and for matters connected therewith அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. So என்ன பண்றது, to prescribe punishment for two things, one is for preaching and another one is for practice of untouchability. Preaching of untouchability and practice of untouchability, பழமை போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தீண்டாமை என்கிற பழமையை அனைவரிடமும் பரப்புவது, அதாவது ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்றது. யூ ஷுட் நாட் ப்ரீச் பேட்னஸ் பை வே ஆஃப் ஏன்ஷியன்ட், இது பழங்காலத்துலேருந்து பழகப்படுத்திட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் முரணாக இருக்கு, மனித மேம்பாட்டு இருக்குன்னா அதை ப்ரீச் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது. ஸோ ப்ரீச்சிங் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆல்சோ த ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, இரண்டுமே என்ன செய்யப்பட்டிருக்கு, அதற்கான பனிஷ்மெண்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக எனாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. பிசிஆர் ஆக்ட், பிசிஆர் ஆக்டர் சொல்லுவாங்க. சரியா? தென் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமன்ஸ்மெண்ட். ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா ஆஸ் யூ ஆல் நோ. அண்ட் இது எப்போ கமன்ஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1955 ஆக்ட் இல்லையா. ஸோ 1666 கமன்ஸ்மெண்ட்டுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட இது 1666 நடைமுறைப்படுத்த ஒரு விஷயம். இதுதான் செக்ஷன் ஒன், ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமன்ஸ்மெண்ட். இட் ஷால் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் சச் டேட் ஆஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபீஷியல் கெசட் அப்பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத கெசட்டில் போட்டிருப்பாங்கன்னா 1696 வரும். தென் செக்ஷன் டூ, செக்ஷன் டூ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் செக்ஷன். இதில் மொத்தம் வந்து ABCDE அப்படின்னு அஞ்சு இது இருக்குது, அதில் சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரியான இது சூழ்நிலைகளில் ஏஏ அதே மாதிரி டிஏ டிபி அந்த மாதிரி சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். செக்ஷன் டூ டெஃபினேஷன்ஸ், இன் திஸ் ஆக்ட் அன்லெஸ் த கான்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரெக்வயர்ஸ், ஏ சிவில் ரைட்ஸ் மீன்ஸ் எனி ரைட் அக்ரூயிங் டு எ பர்சன் பை ரீசன் ஆஃப் த அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பை ஆர்டிகல் 17 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ சிவில் ரைட், ஒரு உரிமையல் ஒரு என்ன சொல்றது, ஒரு உரிமை அப்படின்னா என்ன, சிவில் ரைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் எனி ரைட், ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமை எதன் வழியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ரீசன் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பை ஆர்டிகல் 17 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த அதுலேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய எந்த ஒரு உரிமையாக இருந்தாலும் அதை சிவில் ரைட் அப்படிங்கிற ஒரு இதற்குள்ள கொண்டு வரலாம். அதான் 2A. தென் 2AA, 2AA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் அப்படிங்கிறது என்ன. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அந்த தீண்டாமையே வந்து எங்கே அதிகமாக ப்ரீச் செய்யப்படுது இல்லை அதிகமாக ப்ராக்டிஸ் செய்யப்படுதுன்னா தன்னுடைய டாமினன்ஸை எங்கே காட்ட முடியுமோ அங்கே தான் காட்டுறது, தன்னுடைய பலத்தை காட்டுவதாக நினைத்து கொண்டு
பொதுவெளியில் ஒருவரை உதாசீனப்படுத்துவதை ஒரு பெருமையாக, அது சிறுமை தான், அது பெருமை கிடையாது, அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதில் 2AA என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல். ஹோட்டல் இன்க்ளூட்ஸ் அ ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம், எ போர்டிங் ஹவுஸ், எ லாஜிங் ஹவுஸ், எ காஃபி ஹவுஸ் அண்ட் அ கேஃபே. அப்போ ஹோட்டல்னா நம்ம உட்காந்து சாப்பிட்றது இல்லை நம்ம தங்குறது அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு கெஃபேவாக இருக்கலாம், அல்லது அதான் ஒரு போர்டிங் லாஜிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக பயன்படுத்த கூட ஹோட்டல் அப்படிங்கிற டெஃபினேஷனில் வருது. தென் பி, பிளேஸ். பிளேஸ் இன்க்ளூட்ஸ் எ ஹவுஸ், பில்டிங் அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரெமிசஸ் அண்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அ டென்ட், வெஹிக்கல் அண்ட் வெசல். இடம் என்றால் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இடம் என்றால் வீடு, கட்டிடம் அல்லது ஒரு வெஹிக்கல். வெஹிக்கல் அப்படின்னு சொல்லும்போது வாகனங்கள், வெசல் அப்படின்னு சொல்லும்போது கப்பல் அல்லது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயம். அது அல்லது டென்ட், ப்ரெமிசஸ், எதாவது ஒரு இடத்தின் ஒரு பகுதி, அது கூட இடம்தான், பிளேஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன்ல வருது. இது செக்ஷன் 2B டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் 2C, பிளேஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்டைன்மெண்ட். பிளேஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்டைன்மெண்ட், ஸோ பிளேஸ் தான் என்னங்கிறது போன செக்ஷன்ல பார்த்தோம். பிளேஸ் என்றால் என்ன, ஒரு ஹவுஸாக இருக்கலாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2Cல place of public entertainment includes any place to which the public are admitted and in which an entertainment is provided or held. Entertainment is provided or held. Entertainment is provided அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு திரைப்படத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குங்களேன். Entertainment is provided. Entertainment is held அப்படின்னா நம்மளே அதில் பங்கெடுத்துக் கொள்வது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு போட்டி அல்லது ஒரு கேளிக்கை போட்டி, கேளிக்கை நிகழ்ச்சி, இதெல்லாம் வேர் த என்டர்டைன்மெண்ட் இஸ் ஹெல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரண்டு வகையான இடமே என்னது, பிளேஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற வரும். ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எனி எக்ஸிபிஷன், பர்ஃபார்மன்ஸ், கேம், ஸ்போர்ட் அண்ட் எனி எனி அதர் ஃபார்ம் ஆஃப் அம்யூஸ்மெண்ட். அம்யூஸ்மெண்ட் என்றால் கேளிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதேனும் ஒரு வகையில் கேளிக்கையாக இருந்தால் அதை என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். Then section 2D, place of public worship. So place of public worship அப்படின்னு சொல்லும்போது means a place by whatever name known which is used as a place of public religious worship or which is dedicated generally to or is used generally by persons professing any religion or belonging to any religious denomination or any section thereof and the performance of any religious service or of offering prayers therein and includes அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் என்பது அதோடு தொடர்புடைய ஒன் ஆன் லேண்ட்ஸ் அண்ட் சப்சிடரி ஷ்ரைன்ஸ், அதாவது நம்ம வந்து அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கலாம் இல்லையா. ஒரு கோயிலில் ஒரு கடா வெட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அது கூட இன்க்ளூசிவ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் தான். தட் இஸ் அ லேண்ட் ஆர் ப்ரெமிசஸ் இன்க்ளூடட் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். லேண்ட், சப்சிடரி ஷ்ரைன்ஸ். சப்சிடரி ஷ்ரைன்ஸ் அப்படிங்கிற போது என்னது, மூலவர் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு ஸ்தலத்தில், அதுதான் வந்து சப்சிடரி ஷ்ரைன்ஸ், அதுவும் அதற்குள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2, ப்ரைவேட்லி ஓன்டு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப், தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் ஆஸ் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ப்ரொவைடட் விச் இஸ் இன் ஃபேக்ட் அலோடு பை த ஓனர் தேர் ஆஃப் டு பி யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரைவேட்லி ஓன்டு ஒர்ஷிப் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்பாக கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சில கோயில் எடுத்துக்கோங்களேன், இஸ்கான் அப்படின்னு ஒரு கோயில் எடுத்துக்கோங்களேன், அது கிருஷ்ணா சபா, கிருஷ்ணர் பக்தர்களால் நிறுவப்பட்டு அதை நிர்வகிக்கப்படுகிறது, கட்டமைக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. அப்போ அது ஒரு பிரைவேட்டால தான் என்ன பண்ணுறது, கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் எப்பொழுது அது பொது தளத்திற்கு அர்ப்பணித்து விடுகிறார்களோ, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து விடுகிறார்களோ, அப்போவே அது என்ன ஆயிடுது, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு ஆயிடுது. அங்கே என்ன பண்ணல, இது இந்த உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் அப்படின்லாம் எழுதலை, அல்லது இது இதற்காக இதற்கு இவர்களுக்காக அப்படின்னு இது பண்ணலை, அவர்களுடைய ஃபண்டை மட்டும் வாங்கலை. அந்த கோயிலுக்கு யாரெல்லாம் தொழுகைக்கு போகிறாங்களோ, யாரெல்லாம் ப்ரேயருக்கு போகிறாங்களோ, அவங்க கிட்டலாம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கெட்டிங் ஆஃபரிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அப்போ ஒரு ப்ரைவேட் இதுவாக இருந்தாலும் இஃப் யூ ஆர் ஓப்பனிங் இட் ஃபார் த பப்ளிக் ஒர்ஷிப் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் அண்டர் திஸ் ஆக்ட். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரியான பிளேஸ் ஆஸ் வெல் அஸ் த லேண்ட் ஆர் அதர் ஷ்ரைன்ஸ் இன் தட் things, சரியா. Then 2DA, prescribed means prescribed by rules made under this act அப்படினு சொல்றாங்க. Then DB, scheduled caste னா என்ன அப்படினா class 24 of article 366ல சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு அதுதான் வந்து scheduled caste உடைய explanation. அதாவது president வந்து ஒரு promulgation பண்ணுவார், இவங்கெல்லாம் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுவார். Then 2E, sharp னா என்ன, sharp means
any premises where goods are sold either wholesale or by retail or both by wholesale and retail and includes அப்படினு சொல்லிட்டு மூன்று விஷயங்களை சொல்றாங்க. பொருட்களை விற்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது, முக்கியமா பொதுமக்கள் பயன்படக்கூடிய இடம். அதனாலதான் லாஸ்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2E ல 1, 2 and 3 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1 அப்படின்னு சொல்லிட்டு எனி பிளேஸ் ஃப்ரம் வேர் குட்ஸ் ஆர் சோல்டு பை ஹாக்கர் ஆர் வெண்டர் ஆர் ஃப்ரம் அ மொபைல் வேன் ஆர் கார். அதாவது ஒரு பண்டத்தை விற்கக்கூடிய ஒரு இடம், அது தெருவோர கடையா இருக்கலாம் இல்லை ஒரு வாகனத்தில் விற்பதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒன்று. ரெண்டாவது எ லாண்ட்ரி அண்ட் ஹேர் கட்டிங் சலூன். இங்கெல்லாம் தான் அதிகமாக இந்த ப்ராக்டிஸ் வந்து இருக்கு இல்லையா, அதனால லாண்ட்ரி அண்ட் ஹேர் கட்டிங் சலூன், சலவை நிலையம் மற்றும் முடி திருத்தும் நிலையம். அதுக்கப்புறம் லாஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 எனி அதர் பிளேஸ் வேர் சர்வீசஸ் ஆர் ரெண்டர்டு டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது சேவை, அது எந்த சேவையாக இருந்தாலும் சரி பணம் பெற்றுக்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கக்கூடியதாக இருந்தால் அங்கு என்ன பண்ணக்கூடாது, அந்த வேறுபாடை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரேன். தென் செக்ஷன் 3, இதுக்கப்புறம் வர்றது தான் பனிஷ்மெண்ட்டுடைய ஆஸ்பெக்ட். செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5, செக்ஷன் 6, செக்ஷன் 7, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி உள்ள ஒரு செக்ஷன். 3, 4, 5, 6, 7 அஞ்சு செக்ஷன். செக்ஷன் 3 ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் சொல்லிடுறேன், இந்த அஞ்சுமே ஏன்னா உள்ள சொல்லும் போது கூட என்ன சொல்றது ஒரே இதை திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். செக்ஷன் 3, பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்சிங் ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ். நீ சாமியை கும்பிடக்கூடாது, நீ இந்த பூஜையை பண்ணக்கூடாது, நீ இந்த கோயில் குளத்துல குளிக்கக்கூடாது, நீ இந்த கோயிலில் மணியை அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் என்ஃபோர்சிங் ரிலீஜியஸ் டிசபிலிட்டி அதுக்கு பற்றின கிளாசிஃபிகேஷனை கொடுத்து அதற்கான அஃபென்ஸ் என்ன அப்படின்னு கொடுக்கறது செக்ஷன் 3. செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 இஸ் ஃபார் பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்சிங் ரிலீஜியஸ் டிசபிலிட்டி. செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்சிங் சோஷியல் டிசபிலிட்டி. ஸோ சோஷியல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சமூகத்தில் அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல். செக்ஷன் 4 என்னது, பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்சிங் சோஷியல் டிசபிலிட்டிஸ். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 அப்படிங்கிற இது வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955ங்கிறது இட் ப்ரோஹிபிட்ஸ் ப்ரீச்சிங் அண்ட் ப்ராக்டிசிங் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதுதான் இதோடைய லாங் டைட்டில் அல்லது அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்டச்சபிலிட்டி இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCST அட்ராசிட்டிஸ் ஆக்டில் த விக்டிம் இஸ் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி, SCST அஃபண்டர் இஸ் ஃப்ரம் அதர் கம்யூனிட்டி. ஆனால் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் அஃபண்டர் மேபி ஆஃப் எனி கம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு SCST பீப்புளே கூட டிஃப்ரெண்ட் சப் கம்யூனிட்டிஸ் இருக்கும், அதில் ஒருவர் இன்னொரு பிரிவினர் மீது கூட என்ன பண்ணலாம் அந்த வேறுபாட்டை பயன்படுத்தலாம், டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். அப்போ அவர்களுக்கு எதிராக கூட இந்த சட்டம் பயன்படுத்தப்படலாம். அதே மாதிரி ஒரு அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு அகேன்ஸ்டா இன்னொரு அப்பர் காஸ்ட் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க, அவர் என்ன பண்றாரு, இல்லை இது என் மனசாட்சிக்கு தவறா இருக்கு நான் இதை படி செய்யதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றாங்களோ அவருடைய ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறார். அப்போ அந்த அப்பர் காஸ்ட் டினாமினேஷன்ல இருக்கிற பீப்புள் என்ன பண்றாங்க, தன்னுடைய டினாமினேஷன்ல இருக்கக்கூடிய மக்களையே என்ன பண்றாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு எதிராக கூட இந்த ஆக்ட் அப்ளை ஆகும். ஸோ இந்த ஆக்டுடைய பழைய பேர் என்ன, அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 இருந்துச்சு, அதை 1976 என்ன பண்றாங்க பேரை மாத்தி வைக்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 17 செக்ஷன்ஸ் அண்ட் 1 ஷெட்யூல் ஆர் தேர். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 பார்த்துட்டு இருக்கோம், செக்ஷன் 3, 4, 5, 6 and 7 இது அஞ்சுமே ஒரு முக்கியமான செக்ஷன். இட் டிஃபைன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்சிங் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் டிசபிலிட்டிஸ், அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்சிங் ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ், நீ இந்த கோயில் குளத்தில் குளிக்கக்கூடாது, இந்த கோயிலில் பூஜை பண்ணக்கூடாது, இந்த கோயிலில் இந்த வாசல் வழியாக நுழையக்கூடாது, இங்கே இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அவருடைய அந்த மத வழிபாட்டில் ஒரு தீண்டாமையை புகுத்தக்கூடிய ஒரு செயல். இந்த ஆக்டுடைய ரூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆர்டிகல் 17 ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ செக்ஷன் 3 என்னது, பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் டிசபிலிட்டி. செக்ஷன் 4 வந்து சோஷியல் டிசபிலிட்டி, பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்சிங் சோஷியல் டிசபிலிட்டி. சோஷியல் டிசபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு வேறுபாடை அல்லது ஒரு பாகுபாடை உண்டாக்குவது. நீ இந்த
இதுல பிறந்திருக்கியா, அப்ப நீ இந்த தொழில் தான் செய்யணும். உன் தந்தை முடிவெட்டுறாரா, அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த கடை அந்த ஊர்ல நான் வந்து ஒரு இன்டர்நெட் சென்டர் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, ஏன்னா அப்ப இந்த வேலை யார் பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப இதெல்லாம் என்னது, சோசியல் டிசபிலிட்டிஸ வழிவகுக்கக்கூடிய செயல். சமூகத்தால் நான் படிச்சிருக்கேன், ஒரு டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன் அப்படிலாம் இருந்தாலும் கூட இல்ல அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு பாகுபாடு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பப்ளிக் ரெஸ்டாரண்ட், ஷாப்பு, ஹோட்டல்ஸ், அதுலலாம் ஒரு வேறு வகையான ட்ரீட்மெண்ட், இரட்டை கூளை முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறை சில இடங்கள்ல பயன்படுத்தப்படும். ஒருவருக்கு என்னது கொட்டாங்குச்சியில கூட குளிர் அந்த டீயோ இல்லை காஃபியோ கொடுக்கக்கூடிய பழக்கம், இன்னொருவருக்கு ஒரு எவர் சில்வர் டம்ளர்ல கொடுக்கக்கூடிய பழக்கம், இதெல்லாம் வந்து மனித நாகரிகத்திற்கு முரணான ஒரு செயல்பாடு. இப்போ இதெல்லாம் என்னது சோசியல் டிசபிலிட்டி, அதை பத்தின பனிஷ்மெண்ட்டையும் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் எதெல்லாம் டிசபிலிட்டியில வரும் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 4. ஸோ செக்ஷன் 3 இஸ் ஃபார் ரிலீஜியஸ் டிசபிலிட்டி, செக்ஷன் 4 இஸ் ஃபார் சோசியல் டிசபிலிட்டி, தென் செக்ஷன் 5 இஸ் வித் ரிகார்ட் டு பனிஷ்மெண்ட் ஃபார் ரெஃப்யூசிங் டு அட்மிட் பர்சன்ஸ் டு ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸெட்ரா. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவமனை அல்லது ஒரு கல்வி நிறுவனம் போன்றவற்றில் சில நபர்களை பயன்படுத்துவது, உள்ளே நுழைவதற்கு அனுமதி வழங்காமல் இருப்பது, அப்படி உள்ளே அனுமதித்தாலும் அனுமதித்த பிறகு அங்கு சில கொடுமைகளை செய்து அவர்களாகவே அங்கிருந்து கிளம்பி விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது, இரண்டுமே அஃபன்ஸ் தான். செக்ஷன் 5ல பனிஷ்மெண்ட் ஃபார் ரெஃப்யூசிங் டு அட்மிட் பர்சன்ஸ் டு ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸெட்ரா ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. சரியா, இந்த மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, இல்லை முதல்ல எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நான் தான் வந்து அப்பர் இது, ஸோ என்னுடைய லைஃப் தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அங்கே இருக்க மருத்துவர் முடிவு பண்ணுவார் யாருக்கு முதல்ல யாருடைய பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக்ஷன் 5 வந்து வித் ரிகார்ட் டு ரெஃப்யூசிங் அட்மிஷன் டு எனி பர்சன்ஸ் டு ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்பென்சரிஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எனி ஹாஸ்டல் ஆர் எனி திங் அட்டாச்ச்டு வித் சச் ஹாஸ்பிட்டல், டிஸ்பென்சரி அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சரியா, அடுத்த செக்ஷன் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் ரெஃப்யூசிங் டு செல் குட்ஸ் ஆர் ரெண்டர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில நபருக்கு ஒரு சில பொருளை வேண்டுமென்றே வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில கடைகள்ல என்ன பண்றாங்க, என் கடையோட பொருள்ப்பா நான் என்ன விலை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கடையில ஒரு ஊர்ல ஒரு கடை தான் இருக்கும், அது வந்து ஒரு உயர் வகுப்பினரின் கடையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு அந்த பொருளை கொடுக்க கூடாது, அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அது அஃபன்ஸ் ஆகிடும், அப்ப என் கடையோட பொருள் நான் என்ன விலை வேணாலும் விற்கலாம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஆல்சோ அன் அஃபன்ஸ் அண்டர் செக்ஷன் 6. பனிஷ்மெண்ட் ஃபார் ரெஃப்யூசிங் டு செல் குட்ஸ் ஆர் ரெண்டர் சர்வீசஸ் ஆன் சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது பாகுபாடு காட்டுவது அங்கு வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ்க்கு இடையே, இதற்காக வேண்டுமென்றே அவருக்கு அந்த குட்ஸோ இல்லை சர்வீசஸோ கொடுப்பதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராக்டிசிங் அன்டச்சபிலிட்டி. இது வந்து செக்ஷன் 6ல வரும். சரியா, செக்ஷன் 3, செக்ஷன் 4, 5, 6 அண்ட் 7 ஸ்பீக்ஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. செக்ஷன் 3 ரிலீஜியஸ் டிசபிலிட்டி, செக்ஷன் 4 சோசியல் டிசபிலிட்டி, செக்ஷன் 5 இஸ் வித் ரிகார்ட் டு அலோவிங் இன்சைட் த ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்பென்சரிஸ் ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கடுத்து செக்ஷன் 6 வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃப்யூசிங் டு செல் குட்ஸ் ஆர் ரெண்டர் சர்வீசஸ். அடுத்து செக்ஷன் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் அதர் அஃபென்சஸ் அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ அதர் அஃபென்சஸ் அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தெரு வழியாக போகும்பொழுது நான் செருப்பை போட்டு போகக்கூடாது, செருப்பை நீ கையில் எடுத்துட்டு போ, இதை தலையில் தூக்கி வச்சுட்டு போ, என்னடா அநியாயமாக இருக்கு, காசு கொடுத்து வாங்கினது நான், என்னுடைய தேவைக்காக ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், அதை நான் என்ன இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னு சொன்னால் இது என்ன நியாயம், நான் ஒரு கலர் சட்டை போட்டிருக்கேன், எல்லோ கலர் சட்டை போடக்கூடாதா, ஒரு ஒரு டார்க்காக அட்ராக்டிவான சட்டை போடக்கூடாதா, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுறாங்க, அஃபன்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் அதர் அஃபன்சஸ் அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அந்த தீண்டாமையை அந்த பாகுபாடை எந்த வடிவத்தில், மேலே சொன்ன அந்த நான்கு வடிவத்தில் இல்லாமல், செக்ஷன் 3, 4, 5, and 6 இல்லாமல் வேற ஏதோ ஒரு வகையில் பண்ணுறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து என்னது இந்த கேட்டகரியில் வரும். ஒரு சத்துணவு கூடத்தில் உணவு பரிமாறப்படுகிறது அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு, எல்லாருக்கும் லஞ்ச் டைம் இருக்கும், எல்லாருக்கும் பசி இருக்கும், நிறைய வீட்டில் அம்மா அப்பா காலையிலே வேலைக்கு போயிருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைகளில் முற்பட்ட வகுப்பினரின் குழந்தைகள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறது தான் கடைசியாக ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினர் சேர்ந்த குழந்தை சாப்பிடணும்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஒரு அன்டச்சபிலிட்டி தான் இல்லையா. பசி என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7 கீழே வர்றது. தென் செக்ஷன் 7A, அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர் வென் டு பி டீம்டு டு எ ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்லாஃபுல் கம்பல்சரி ஃபோர்ஸ்டு லேபர் வென் டு பி டீம்டு டு பி எ ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி.
அந்த வேலையை செய்ய விருப்பம் இல்லை, ஆனா அவனும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா, அதற்காக ஒரு சில மோசமான செயல்கள் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு மனிதனுடைய அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் இல்ல சீவேஜஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எடுப்பது அல்லது அது சம்பந்தமான வேலைகளை அவர்களை பயன்படுத்த வைப்பது, அதை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் அல்லது நீ இதை இப்படி செய்யணும் அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக, அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். கம்பல்டு லேபர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர் இன் தி ஃபார்ம் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதை பத்தி சொல்றது செக்ஷன் 7A. சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த 5 செக்ஷன் 3, 4, 5, 6, and 7 and 7A இந்த 6 இதுல என்ன பனிஷ்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். செக்ஷன் 3 வந்து என்ன சொன்னோம், பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்ஸிங் ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இது பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு அனுமதி வழங்குவது, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அனுமதி வழங்காமல் இருப்பது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்வலம் வருது அப்படின்னா இந்த தெருவழியாக வருவதற்கு அனுமதி வழங்கப்படுவது, இந்த தெருவழியாக வருவதற்கு அனுமதி மறுக்கப்படுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னது ரிலிஜியஸ் டிசபிலிட்டிஸு கீழே வரக்கூடிய விஷயம். அதாவது ஒரு சில நபருக்கு என்ன சலுகைகள் என்ன உரிமைகள் வழங்கப்படுகிறதோ அதே மத நம்பிக்கையை கொண்ட நபர்களுக்கும் அதே உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 3. ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் லெஸ் தேன் 1 month அண்ட் நாட் மோர் தென் 6 months. இந்த ஆக்ட்ல மோஸ்ட் ஆஃப் த செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், நாட் லெஸ் தென் 1 month அண்ட் நாட் மோர் தென் 6 months அண்ட் ஃபைன் விச் மே ஷால் நாட் பி லெஸ் தென் 100 rupees அண்ட் விச் ஷால் நாட் பி மோர் தென் 500 rupees. அப்போ ஒரு மாதத்திலிருந்து 6 months வரைக்கும் சிறை தண்டனையோ அல்லது 100 rupees 500 rupees வரைக்கும் அபராதமோ. செக்ஷன் 3க்கும் இதுதான் பனிஷ்மெண்ட். ஸோ இதுல இந்துவிசம்னா யாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்துவிசம். நம்ம இந்து மேரேஜ் ஆக்ட்ல பார்த்துருப்போம் இல்லையா, என்னெல்லாம் பார்த்துருப்போம் இந்து மேரேஜ் ஆக்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தட் லிங்காயத், ஆரிய சமாஜ், வைஷ்ணவ சமாஜ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாமே வந்து என்னது டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் இந்துவிசம், ஒரு ஜெயினிசம், புத்திசம், இதெல்லாம் கூட அந்த பர்டிகுலர் இந்துவிசத்துடைய வழி தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை அததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எக்ஸ்பிளேஷன்ல. தென் செக்ஷன் 4 பனிஷ்மெண்ட் ஃபார் சோசியல் டிசபிலிட்டிஸ். ஸோ சோசியல் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது சமூகத்தில் பொது வெளியில் அவர்களை உதாசீனப்படுத்துவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷாப்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு ஹோட்டல்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு சில பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர்ல இவங்க உட்காரணும், இன்னொருத்தருக்கு வந்து உட்டன் சேர் போட்டிருக்கிறது, இரட்டை கூளை முறை, ஒருத்தருக்கு நல்ல கிளாஸ்ல, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது. அதே மாதிரி த ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆஃப் கேரிங் ஆன் எனி ஆக்குபேஷன் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் எனி ஜாப், இந்த வேலையை அவர்கள் செய்தால் நான் அதை பாய்காட் பண்ணுவேன், நான் அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறது. ஒரு டியூஷன் சென்டர், ஒரு படித்த ஒருவன் அவன் எந்த பிரிவினை சேர்ந்தவனா இருக்க கூட இருக்கலாம், அவன் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறான் அந்த ஊர்ல, அதை வந்து நாங்கள் பாய்காட் பண்ணுவோம் இல்லை நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது, தட் ஆல் அமௌண்ட்ஸ் டு சோசியல் டிசபிலிட்டி. ஏன்னா அவன் தன்னுடைய ப்ரொஃபஷனை, தன்னுடைய ட்ரேடை, தான் விரும்பிய ஆக்குபேஷனை செய்வதற்கான உரிமை கான்ஸ்டியூஷன்ல வழங்கப்பட்டிருக்கு, ஆர்டிகல் 19க்கு கீழே வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஆர்டிகல் 14, 19, 21, ஆர்டிகல் 17 இதெல்லாமே வயலேட் பண்ணக்கூடிய அந்த அஃபென்சஸ் தான் இந்த இதுக்கு கீழே வரும். சரியா? ஸோ பப்ளிக் கன்வேயன்ஸ், பப்ளிக் கன்ஸ்ட்ரக்ஷன், பப்ளிக் பிளேசஸ் இதெல்லாம் உபயோகப்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் இந்த கஸ்டம்ஸ் ஆர் செரிமனிஸ்ல அவர்களுக்குரிய பங்களிப்பை செய்ய விடாமல் இருப்பது, அல்லது அவர்கள் நகையோ அல்லது வேறு ஏதேனும் விஷயத்த அணிவதை தடை செய்வது, பொதுவெளியில் அவர்கள் காலணிகள் அணியாமல் நடக்கணும், அவர்கள் வந்து துண்டை வந்து என்ன பண்ணணும், அவங்க துண்டு தான் ஆனால் அதை நீ கக்கத்து கீழே தான் வைக்கணும், தலைக்கு மேலே கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ப்ராக்டிஸ் அவங்களுடைய இதையெல்லாமே பண்ணுறது சோசியல் டிசபிலிட்டிஸ்னு வரும். ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் சேம் தான், போன இது மாதிரி தான், நாட் லெஸ் தென் 1 month அண்ட் நாட் எக்ஸைடிங் 6 months அண்ட் நாட் த ஃபைன் ஆஃப் லெஸ் தென் 100 rupees அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 500 rupees அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 5 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் என்னது ரெஃப்யூசிங் டு அட்மிட் பர்சன்ஸ் டு ஹாஸ்பிட்டல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பார்த்தோம். ஸோ அதுக்கும் அதே ஃபைன் தான். ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து எந்த இதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்பென்சரிஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் அண்ட் அதர் ப்ரெமிசஸ் அசோசியேட்டட் வித் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதில் அலோவ் பண்ணுறதை தவிர்க்கிறது, அதே மாதிரி அலோவ் பண்ணதுக்கப்புறமா டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, நான் ஹாஸ்டலில் ஒன்று சேர்த்துப்பேன் ஆனால் சேர்த்ததுக்கப்புறமா நீ கீழே தான் படுக்கணும், அவன் மேலே தான் படுப்பான், உனக்கு போர்வை கிடையாது, உனக்கு இது கிடையாது, நீ கிளாஸ் ஹாஸ்டல்ல கீழே உட்காந்தான் சாப்பிடணும், அவன் மேல உட்காந்தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா டிஸ்கிரிமினேட் பண்ணாலும் அதுவும் அஃபென்ஸ் தான் செக்ஷன் 5க்கு கீழே.
ஸோ அதற்கும் அதே பனிஷ்மெண்ட் தான். தென் செக்ஷன் சிக்ஸ், அதுவும் அதே தான், பனிஷ்மெண்ட் ஃபார் ரெஃப்யூசிங் டு ரெண்டர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஒரு கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுக்குறீங்களோ, என்ன டைம் ஃப்ரேமில் கொடுக்குறீங்களோ, அதே இதை அதே இதில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வழங்க வேண்டும். என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்பவாறு என்னுடைய அந்த அன்டச்சபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக நான் கேரி பண்ணக்கூடிய அந்த ட்ரேடையோ இல்லை சர்வீஸையோ யூஸ் பண்ணுவது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கும் அதே பனிஷ்மெண்ட் தான். தென் செக்ஷன் செவன் வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் அதர் அஃபென்சஸ் அரேசிங் அவுட் ஆஃப் இன்எபிலிட்டி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்காட்டிங் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து செக்ஷன் செவனில் வருது. ஹூஎவர் ப்ரிவென்ட்ஸ் எனி பர்சன் ஃப்ரம் எக்ஸசைசிங் எனி ரைட் அக்கோரிங் டு ஹிம் பை ரீசன் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்டர் ஆர்டிகல் 17 ஆஃப் கான்ஸ்டியூஷன், மொலாஸ்ட் இன்ஜர்ஸ் அனாய்ஸ் அப்ஸ்ட்ரக்ட் ஆர் சோன் சோ. அப்போ அவர்களுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பனிஷ்மெண்ட்டும் இதே தான், ஷால் பி for less than 1 month but which not be more than 6 months and which is less than not less than 100 rupees and not more than 500 rupees அப்படினு சொல்றது. A person shall be deemed to boycott another person, ஒருவரை புறந்தள்ளுவது. பாய்காட்னா என்னது, நான் அந்த பொருளை உபயோகப்படுத்த மாட்டேன், அவன் விற்கும் பொருளை நான் வாங்க மாட்டேன், என் கடையில் அவனுக்கு பொருள் தர மாட்டேன் அப்படினு சொல்றது தான் பாய்காட். அந்த அவர்களோட கலந்து கொள்ளாமல் வெளியேறுவது அந்த சமூகத்தில் இருந்து. அந்த மாதிரி பாய்காட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு வீடு வழங்காமல் இருப்பது, குடியிருப்பதற்கு ஒருவர் வீடு கேட்டு வருகிறார், அது இது மாதிரி இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாய்காட் பார்க்குறோம். ஒன்லி பியூர் வெஜிடேரியன்ஸ், ஒன்லி திஸ் கம்யூனிட்டி அப்படின்லாம் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, அதை யாரும் கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறதில்லை. ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட்டாக பண்ணால் அதுவும் அஃபென்ஸ் தான். சரி, ஓகே. ஸோ ஹூஎவர் ப்ரீச்சர்ஸ் அன்டச்சபிலிட்டி ஆர் ஹூஎவர் ப்ராக்டிசஸ் அன்டச்சபிலிட்டி வில் பி கம்பிங் அண்டர் திஸ் பர்டிகுலர் செக்ஷன். ஸோ இதற்கும் அதே தண்டனை தான். ஸோ செக்ஷன் 3, 4, 5, 6, 7 இது நாலுத்துக்குமே, சாரி இந்த அஞ்சுத்துக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் தான், சரியா? தென் செக்ஷன் 7A வந்து தட் அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர், அதற்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஷால் நாட் பி லெஸ் தென் 3 months அண்ட் விச் ஷால் நாட் பி மோர் தென் 6 months அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் விச் ஃபைன் விச் ஷால் நாட் பி லெஸ் தென் 100 ருபீஸ் அண்ட் நாட் மோர் தென் 500 ருபீஸ். ஸோ இதுக்கு மட்டும் என்னது எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட், அப் டு மினிமம் 3 months மேக்ஸிமம் 3 months ஃபார் அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர், தட் இஸ் லைக் ஸ்கேவன்ஜிங் ஸ்வீப்பிங் ஆர் ரிமூவிங் எனி கார்கஸ் ஆர் ஃப்ளே எனி அனிமல் ஸோ அண்ட் ஸோ. ஸோ அந்த அனைவரும் அருவறுக்கத்தக்க ஒரு தொழில் ஒரு செயல் அப்படின்னு இருக்கும்போது அதை அவர்களை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்வது, அது வந்து இது. அடுத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 8, 9, 10 and 10A இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி ஆஃப் அஃபென்சஸ், அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி செக்ஷன் 3-7A வரைக்கும் ஒரு சிமிலர் இது இருக்கோ, அதே மாதிரி செக்ஷன் 8, 9, 10 and 10A. செக்ஷன் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சலேஷன் ஆர் சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்ஸ் இன் சர்டைன் கேசஸ். இப்போ நம்ம செக்ஷன் 6 என்ன பார்த்தோம், ஒரு நபர் ஒரு பொருளை நான் கொடுக்க மாட்டேன், தட் இஸ் ப்ரிவென்டிங் ஆர் ரெஃப்யூசிங் டு செல் குட்ஸ் ஆர் ரெண்டர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு. உனக்கு கடைக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு, அந்த லைசன்ஸை வச்சு தான் நீ ஒரு பொருளை விற்கிற ஒரு சேவையை செய்கிற அப்படின்னா, அந்த நீதிமன்றம் ஒருவரை குற்றவாளி என்று அந்த குறிப்பிட்ட செக்ஷனை கீழே கருதினால் அந்த நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த குறிப்பிட்ட காலத்திற்கு தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ அந்த லைசன்ஸை ரத்து செய்வதற்கு அந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 8. கேன்சலேஷன் ஆர் சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்சஸ் இன் சர்டைன் கேசஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சரியா? பொதுவாக வந்து கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ்க்கு சொல்லி ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க ஒரு ஆக்டில். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடையில் எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும், 2016 கொண்டு வந்தாங்க, ஃபுட் அண்ட் அடல்ட்ரேஷன் ஆக்டை ஓவர்டேக் பண்ணிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க போய் லைசன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, இருக்கக்கூடிய பொருள்லாம் அடல்ட்ரேட்டாக இருக்கா, அல்ல அதில் ஏதாவது விதிமீறல்கள் உட்பட்டுருதா, அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணி லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் இருப்பாங்க. அந்த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் இந்த பர்டிகுலர் ஆக்டுக்கு கீழே ஒரு வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிக்கு இருக்கு. செக்ஷன் 6 ஒரு அஃபென்ஸை விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கு, அந்த தண்டனையை விதிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. எந்த தண்டனை, அந்த லைசன்ஸை ரத்து செய்வதற்கான அல்லது சஸ்பெண்ட் செய்வதற்கான தண்டனை அதிகாரம் இருக்கு, சரியா? ஸோ லைசன்ஸ் தான் என்ன பொதுவாக, தட் பெர்மிஷன் ஆர் பெர்மிட் டு கேரி ஆன் பிஸ்னஸஸ் ஆர் டு கேரி ஆன் த சேல் ஆஃப் சர்டைன் குட்ஸ் ஆர் ரெண்டர் சர்டைன் கிளாசிஃபைடு சர்வீசஸ், அதுதான் நம்ம லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய உரிமம், சரியா? தென் செக்ஷன் 9,
resumption or suspension of grants made by government. So resumption or suspension of grants made by government. இது எந்த செக்ஷனுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த செக்ஷன் சிக்ஸில் வந்து என்ன பார்த்தோம், செக்ஷன் ஃபைவ்ல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு நபரை அனுமதிப்பதை தவிர்க்க அனுமதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஒரு அன்டச்சபிலிட்டி கிரவுண்டில் அவருடைய ஹாஸ்டல்லையோ இல்லை ஒரு விஷயத்திலையோ பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அத்தகைய ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கோயிலோ ஒரு ஒரு இதுவோ அரசின் கிராண்டை வச்சு நடக்குது, அரசின் பணத்தை பெறுகிறது, அரசின் ஆதாயத்தை பெறுகிறது. அப்படி அந்த அரசின் ஆதாயத்தை பெறக்கூடிய அந்த ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். அதான் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எய்டட் ஸ்கூல்ஸ்னு இருக்கும். கிராமப்புறங்களில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பெயரில் போட்டு நடுநிலைப்பள்ளி, இந்த நடுநிலைப்பள்ளி, அந்த நடுநிலைப்பள்ளின்னு இருக்கும். பொதுவாக அதில் தலைமை ஆசிரியர் அந்த மாதிரி மற்ற ஆசிரியர்கள் கூட அதிகமாக அந்த குறிப்பிட்ட பிரிவினரை சார்ந்தவராகத்தான் இருப்பார். ஆனாலும் கூட அந்த பள்ளி அனைத்து தரப்பினருக்குமான பள்ளி. ஏன் அப்படின்னா தட் இஸ் ரிசீவிங் த கிராண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணலாம், செக்ஷன் நைன்ல, செக்ஷன் நைன்ல யூ கேன் ஈவன் சஸ்பெண்ட் த கிராண்ட் பை த கவர்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது நிரந்தரமாகவோ என்ன பண்ணலாம், நிறுத்தி வைப்பதற்கான உரிமை இருக்கு. சஸ்பென்ஷன் ஆர் ரிசம்ஷன் ஆஃப் த ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் த கிராண்ட் தேர் பை கிவன் டு த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பர்டிகுலர் திங் சரியா, பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆர் சம்திங். அப்போ அந்த இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டில் செக்ஷன் செவன் வரைக்கும் பார்த்துட்டோம். செக்ஷன் எயிட் செக்ஷன் நைன்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் ஆர் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். செக்ஷன் எயிட்ல ஒரு நீதிமன்றம் ஒரு லைசன்ஸை ரத்து பண்ணலாம். ஒரு பொது சேவை அல்லது பொருட்களை விற்பனை கூடிய ஒரு அங்காடி சில பேருக்கு வந்து ஒரு பாகுபாடு காட்டி விற்பனை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் லைசன்ஸை ரத்து பண்ணலாம். ஒரு ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸருக்கு என்ன அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி செக்ஷன் நைனில் ஒரு ஒர்ஷிப்போட பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்போ இல்லை ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ கவர்மெண்ட் எய்டை அரசு பணத்தை நிதியாக பெற்று நடத்தும் பொழுது அவர்கள் பாகுபாடை காட்டி சிலரை அனுமதிக்கவில்லை அல்லது அனுமதித்தாலும் அனுமதித்த பிறகு பாகுபாடு காட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கான அந்த ஃபண்டை நிறுத்தி வைப்பதற்கோ அல்லது ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணுறதுக்கோ அந்த அரசிற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் நைன். தென் செக்ஷன் டென், அபேட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ். அபேட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ், இப்போ அஃபென்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல நம்ம என்னென்ன செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் த்ரீல இருந்து இப்போ லாஸ்டா பார்த்த செக்ஷன் நைன் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செயலை தூண்டிவிடக்கூடிய நபருக்கும் இந்த செயலை செய்தவருக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை வழங்குறது தான் செக்ஷன் டென், அபேட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ். அதான் செக்ஷன் டென்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ பப்ளிக் சர்வெண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு, ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறோம், அந்த பப்ளிக் சர்வெண்ட் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊராட்சி தலைவரா இருக்காரு, இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் 5PC. அந்த ஊராட்சியில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரா இருக்கிறான், அவருக்கு எதிரான ஒரு பாகுபாடு இருக்கு. இவருக்கான சம்பளத்தை மட்டும் லேட்டா போடுறது அல்ல, இவருக்கு மட்டும் வேணும்னே ஒரு கம்பல்சரி ஃபோர்ஸ்டு லேபர், நீ வந்து போய் அந்த சாக்கடையை வந்து இது பண்ணணும், இந்த இதை கொண்டு போய் அங்கே போய் போட்டு வரணும் அப்படின்னு இவருக்கு மட்டும் கம்பல் பண்ணி வேற ஒரு லேபர் வந்து வழங்கப்படுகிறது. இது சம்பந்தமான புகாரை அளித்தும் கூட அவர் சரியா பண்ணல அப்படின்னு பண்ணா, ஹீ இஸ் ஆல்சோ டேர்ம்டு டு பி எ பர்சன் ஹூ இஸ் அபட்டிங் அண்ட் அஃபென்ஸ். இவன் தோ இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட், இஃப் ஹீ இஸ் ஆல்சோ டிஸ்ரிகார்டிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ அன் அபட்டர் அண்டர் செக்ஷன் டென். இதுதான் செக்ஷன் டென், ஹூஎவர் அபட்ஸ் எனி அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி பனிஷபிள் வித் அ பனிஷ்மெண்ட் ப்ரொவைடட் ஃபார் த அஃபண்டர் ஃபார் த அஃபென்ஸ். குற்றவாளிக்கு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு என்ன தண்டனை வழங்கப்படுமோ அதை தூண்டிவிட்ட நபருக்கும் அதே தண்டனை வழங்கப்படும். தென் செக்ஷன் 10A, பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு இம்போஸ் கலெக்டிவ் ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. கலெக்டிவ் ஃபைன்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராந்தியத்தில் ஒரு சில பகுதியை சேர்ந்த ஒரு 80 குடும்பங்கள் இருக்கு, அதுல 70 குடும்பங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய குடும்பம், அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அந்த 10 குடும்பத்தை அப்ரஸ் பண்ண மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பொருள் வழங்குவதல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களோடு நாங்கள் பாய்காட் பண்ணிப்போம், எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அப்போ இந்த அஃபென்ஸ் வந்து இண்டிவிஜுவலா இருந்தால் நம்ம இண்டிவிஜுவல் லைபிலிட்டி கொண்டு வரலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பண்ணும் பொழுது அரசாங்கத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 10A, பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு இம்போஸ் கலெக்டிவ் ஃபைன்,
ஒட்டுமொத்தமாக அத்தனை நபர்களிடமிருந்தும் அத்தனை குடும்பங்களிலிருந்தும் அத்தனை அன்டிவைடட் ஃபேமிலி எல்லாமே ஒவ்வொரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களா ஒரு பேஜ் சொல்றேன். அந்த அத்தனை குடும்பத்திலிருந்தும் எவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணலாம், அதை எவ்வளவு அப்போர்ஷன்மெண்ட் பண்ணலாம், ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து இவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணலாம், இந்த குடும்பத்துல 3 பேர் இருக்காங்க ரேஷன் கார்டு நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக தண்டோரா விநியோகித்து இந்த மாதிரி அரசு இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டதுனால தொடர்ந்து இதை செய்யும் காரணத்தினால் உங்களுக்கு 2,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அல்லது இவ்வளவு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை கலெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 10A. That is to impose collective fine and to apportion such thing. சரியா? So, அப்போ அது subsection 1ல சொல்லப்பட்டிருக்கு. Then subsection 2ல that should be notified by Tandora or other things அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. By beat of drum or such other manner as the state government so and so things அப்படின்னு சொல்லிட்டு. Then section, அதில் subsection 3A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா any person aggrieved by the imposition of collective fine may make a petition to that government or any officer appointed under the government அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சப்செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சில குடும்பத்தில் பாதிக்கப்படாதவர்கள் இருந்தால் அவர்களை மட்டும் விலக்கி மற்றவர்களிடமிருந்து கலெக்டிவ் ஃபைனை வாங்கிக்கலாம். அது 70 குடும்பங்கள் இருக்குது, அதில் ஒரு சில பேர் நல்லவங்களாக கூட இருக்கலாம், அதில் ஒரு ஆசிரியர் இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு முற்போக்குவாதி இருக்கலாம், அப்போ அவர்களிடம் இருந்து விலக்களித்து மற்றவர்களிடம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் பொதுவாக ஒரு குற்றத்திற்கு தண்டனையோடு அபராதமும் விதிக்கப்பட்டால் அதை எப்படி ரிகலெக்ட் பண்ணமோ அதே மாதிரி கலெக்டிவ் இது பண்ணலாம். ஸோ இந்த ஆக்டில் அது ஒரு விஷயம். செக்ஷன் 10A ஒட்டு மொத்தமாக ஒரு அரசே என்ன பண்ணலாம், பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக கலெக்டிவ் ஃபைனை இம்போஸ் பண்ணி அதை அப்போர்ஷன் பண்ணலாம். அப்போர்ஷன்னா பங்கிடுவது, யாரிடமிருந்து எவ்வளவு ரூபாய் பெறுவது அப்படிங்கிறது அந்த அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னு சொல்றது. தென் செக்ஷன் 11 இஸ் என்ஹான்ஸ்டு பெனால்டி ஆன் சப்சிக்வன்ட் கன்விக்ஷன். என்ஹான்ஸ்டு பெனால்டி அப்படின்னா என்னன்னா மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்வது. ஒரு முறை செய்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 3 to 7A வரைக்கும் ஒரு முறை அந்த தவறுகளை செய்தால் என்னென்ன டிசபிலிட்டி பார்த்தோம். செக்ஷன் 3 ரிலீஜியஸ் டிசபிலிட்டி, செக்ஷன் 4 சோசியல் டிசபிலிட்டி, அப்புறமா செக்ஷன் 5 தட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதர் திங்ஸில் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது செக்ஷன் 5 பார்த்தோம். அதே மாதிரி செக்ஷன் 6 அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது செக்ஷன் 6 பார்த்தோம். அப்புறம் செக்ஷன் 7 எனி அதர் ஃபார்ம் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 4 தவிர மற்ற வகையில் ஒரு தீண்டாமையை வெளிப்படுத்துறது, நீ வந்து பொது தேர்வில் போகும்போது காலில் சிறப்பை கழட்டிட்டு போனோம், இல்லை உன்னோட துண்டை எடுத்து கக்கில் கட்டிக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் செக்ஷன் 7 பார்த்தோம். அப்புறம் செக்ஷன் 7A என்ன பார்த்தோம், கம்பல்சரி லேபர், அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர் பார்த்தோம். இப்போ இதற்கான தண்டனைகள்லாம் நம்ம மோஸ்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அல்லது 3 மாதங்கள் வரைக்கும் அல்லது 100 ரூபாய் அல்லது அதிகபட்சம் 500 ரூபாய் அப்படின்னு பார்த்தோம். சில அஃபென்சஸ்க்கு மட்டும் 3 மாதம் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 6 மாதம் அப்படிங்கன்னு பார்த்தோம். எதுக்கு அந்த அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டுக்கு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமா ஒருத்தர் கன்விக்ட் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான தண்டனை வந்து நாட் லெஸ் தென் 6 மந்த்ஸ் பட் விச் மே எக்ஸ்டென்ட் டு 1 இயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபைனும் அதே மாதிரி தான், 200 ரூபாய் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறைஞ்சபட்சம் 6 மாதம், அதிகபட்சம் 1 வருடம். அதே வந்து செகண்ட் டைமுக்கு மேலே தேர்ட் டைம் ஆர் எனி சப்சிக்வன்ட் டைம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான தண்டனை நாட் லெஸ் தென் 1 இயர் பட் விச் மே எக்ஸ்டென்ட் டு 2 இயர்ஸ், நாட் மோர் தென் 2 இயர்ஸ். அதே மாதிரி ஃபைனும் என்னது, which shall not be less than 500 rupees and not more than 1000 rupees. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா enhanced punishment under section 11, enhanced penalty on subsequent conviction. Then section 12 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா presumption by courts in certain cases. So presumption by courts in certain cases என்ன அப்படினு பாத்தீங்கன்னா where any act constituting an offense under this act is committed in relation to a member of SC, the court shall presume, unless the contrary is provided, that such act was committed on the ground of untouchability. அப்படினு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட நபர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நபராக இருந்து மேலே சொல்லக்கூடிய ஏதோ ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதனுடைய நோக்கம் தீண்டாமை அப்படிங்கிற அந்த பிரசம்ஷனை வச்சுக்கலாம். ஸோ த பர்டன் ஷிஃப்ட் ஆன் த பர்சன் அக்யூஸ்ட் தட் இல்லை நான் இதை தீண்டாமையாக செய்யவில்லை, என் கடையில் உண்மையாகவே அவர் கேட்ட பொருள் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலாம். அல்லது உண்மையாகவே எனக்கு அந்த சர்வீஸை அவருக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி அன்றைய தேதியில் என்னிடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலாம்.
அதுக்கு முன்பு நான் ஒருத்தர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அன்னைக்கு அந்த பொருள் என்கிட்ட இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசம்ஷன் அண்டர் செக்ஷன் 12. அதுக்கு அடுத்து செக்ஷன் 13, லிமிடேஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ். ஸோ லிமிடேஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா with regard to any claim, no civil court should entertain petition with regard to any claim or other thing under the provision of this act only. அதுக்கு அடுத்து சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு வெதர் எ பர்டிகுலர் ஆக்ட் இஸ் அ டிசபிலிட்டி ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து டிசைட் பண்ணும்போது கோர்ட் ஷுட் நாட் கிவ் வெயிட்டேஜ் டு கஸ்டம் ஐஜ் ஆர் யூசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்களுடைய பாரம்பரிய பழக்கமே இதுதான், ஒரு குறிப்பிட்ட பிரிவினை ஒதுக்கி வைப்பது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அகேன்ஸ்ட் பப்ளிக் பாலிசி ஆர் அகேன்ஸ்ட் மொராலிட்டி. அதுல வந்து கஸ்டமோ இல்லை யூசேஜோ வந்து ஒரு கோர்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு வெயிட்டேஜுக்கே எடுத்துக்கூடாது. இதுதான் செக்ஷன் 13, லிமிடேஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. தென் செக்ஷன் 14, அஃபன்சஸ் பை கம்பெனிஸ். ஸோ கம்பெனி தவறு செய்தாலும் ஹூ இஸ் இன்வால்வ் இன் த கான்டாக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனியின் நடவடிக்கைகள் அன்றாட நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்களோ அவர்கள் அதற்கு பொறுப்பாவார்கள். அது ஒரு விஷயம். அவர்கள் அதற்கு தெரியாமல் நடந்தால் அவர்கள் அதற்கு பொறுப்பாக மாட்டார்கள், இன்னொரு ஆஸ்பெக்ட். அதே மாதிரி கூட்டு சதியால் நடந்தது என்று சொன்னால், அதாவது அவரோட கன்சர்ன்டோடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவர்கள் அனைவருக்குமே தண்டனை கொடுக்கப்படும். ஈவன்தோ தே மே நாட் பி இன்வால்வ் இன் த கண்டக்ட் ஆஃப் கம்பெனிஸ் பிஸ்னஸ், அவர்கள் ஒரு மேனேஜரா இருக்கலாம் இல்ல வேற யாரா இருக்கலாம், அவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆஸ்பெக்ட். தென் கம்பெனியில யார் வருவா, டைரக்டர் அப்படின்னா, வித் ரிகார்ட் டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் த பார்ட்னர்ஸ் வுட் பி கால்ட் அஸ் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் 14A என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஆர் அத்தாரிட்டிஸ் அப்பாயிண்டட் அண்டர் திஸ் ஆக்ட் இஸ் டேக்கிங் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் சம் பர்சன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடாது. செக்ஷன் 15, அஃபன்சஸ் டு பி காக்னிசபிள் அண்ட் ட்ரையபிள் சம்மரிலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காக்னிசபிள் அஃபன்ஸ், இந்த பர்டிகுலர் இதில் சிஆர்பிசியோட ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். வென் டீலிங் வித் அஃபன்சஸ் வேர் த பனிஷ்மெண்ட் இஸ் பிட்வீன் 1 month to 3 months அப்படின்னு இருந்தா, ஒரு சம்மரி ட்ரையலை எப்படி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுவீங்களோ, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாமல் துரிதமாக எப்படி வந்து நீங்கள் நடவடிக்கை நடத்தி முடிப்பீங்களோ அதே மாதிரி நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரால் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இஸ் எலிஜிபிள் டு ட்ரை அஃபன்சஸ் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, பொதுவாகவே இது மாதிரியான ஆக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் அனாக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் அதிகமாக வழக்கு ட்ரை பண்ணுவார். நீங்கள் எனக்காவது இ கோர்ட்டில் போயிட்டு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் பார்ப்பீங்க, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதிகமாக இந்த மாதிரியான ஸ்பெஷல் கிரிமினல் அனாக்மெண்ட்ஸில் வரக்கூடிய அஃபன்சஸை ட்ரையலுக்கு எடுத்துப்பாங்க. சரி, ஓகே. தென் செக்ஷன் 15A, duty of state government to ensure that rights accruing from the abolition of untouchability may be availed of by the concerned persons. So, appa enna appdin pathina, oru maanila arasangam indha sattathai nadaimurai paduthuvatharkana vishayangal thevaippattal sila committee galai amaippadhu, visaranippadhu, alladhu regular ah andha seyalmuraigal eppadi irukku, anga ellarum samamaga nadathapadikkirargala, அல்லது எங்கெல்லாம் இந்த டிசபிலிட்டி அதிகமாக ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு, அதை களைவதற்கு என்ன நடவடிக்கை தேவைப்படுவது, அந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, மத்திய அரசாங்கம் இதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை எடுப்பதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. பீரியாடிக் சர்வே, பீரியாடிக் மானிட்டரிங், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, எஜுகேட்டிங் பீப்புள்ஸ், அந்த மாதிரி இவன விஷயங்களை செக்ஷன் 15A சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 16, ஆக்ட் ஓவர் ரைட் அதர் லாஸ், மற்ற சட்டங்களுக்கு இது முரணானது கிடையாது. தென் செக்ஷன் 16A, இது ஒரு முக்கியமான செக்ஷன். செக்ஷன் 16A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் நாட் டு அப்ளை டு பர்சன்ஸ் அபோவ் த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் 1958 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அந்த தவறு செய்யக்கூடிய நபருடைய அந்த வயது குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவருக்கு ரெண்டு பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஒன்று அட்மானிஷன், அட்மானிஷன்னா மன்னித்து விடுதலை செய்வது, அல்லது அவருக்கு வந்து ஒரு ப்ரொபேஷன்ல ஒரு குறிப்பிட்ட அதிகபட்சம் 3 வருடங்களுக்கு மட்டும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிற்பகுதியில் அவருடைய வயதின் காரணமாக அப்புறமா நீங்க அதை வந்து இது பண்ணிக்கோங்க, இல்ல ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸருடைய கண்ட்ரோல்ல அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை இன்ஃபிளிக் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஹோம்ல இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீரியஸான ஒரு பனிஷ்மெண்ட்டை இன்ஃபிளிக் பண்ண மாட்டாங்க. அத்தகைய அந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குற்றத்தை செய்யக்கூடிய நபர்களுக்கு பொருந்தாது, provided if that offender is above the age of 14 years அப்படின்னு சொல்லிட்டு.
இதே மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல செக்ஷன் 360 ஒரு நீதிபதி பவர் ஆஃப் அட்மானிஷன் அல்லது ஏதோ ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் போட்டிருக்கோம். நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, சிஆர்பிஎஸ்ல செக்ஷன் 360 மேல ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்கோம். என்னன்னா, திஸ் செக்ஷன் டஸ் நாட் அப்ளை டு த பர்சன் ஹூ ஹஸ் கமிட்டட் அஃபென்சஸ் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வென் ஹீஸ் அபவ் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்மானிஷன் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் இந்த ரெண்டுமே யாருக்கு பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட்ல அந்த அஃபண்டருக்கு 14 வயசுக்கு மேல இருந்தா பொருந்தாது. அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி ப்ரொவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல ஒருவர் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் அவர் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் அவருக்கும் இந்த பெனிஃபிட் பொருந்தாது. ஏன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா சில குற்றங்களுக்கு அவர்களுக்கு அந்த இது இருக்கும். அதே மாதிரி 21 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் சில குற்றங்களை செய்தால் அவர்களுக்கும் அந்த பெனிஃபிட் கொடுக்கப்படும். ஆனால் அந்த 21 வயதுங்கிற அந்த லேண்ட்மார்க்கும் சரி, இல்ல மற்றவர்களுக்கான அந்த பெஞ்ச் மார்க்கும் சரி, என்ன வராது, இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் ஆக்டுக்கும் பொருந்தாது. ஏன்னா இட் இஸ் அ சோசியல் அஃபென்ஸ், ஒரு பொது இந்த மாதிரி அஃபென்ஸ் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷன் செய்ய முடியாது. சரி, ஓகே. தென் செக்ஷன் 16B இஸ் பவர் டு மேக் ரூல்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் டு மேக் ரூல்ஸ் ஆஃப்டர் லேயிங் தட் இன் த பார்லிமெண்ட் செஷன் வித்இன் 30 டேஸ் அண்ட் ஒன்ஸ் சச் எனி சேஞ்ச் ஹஸ் பீன் மேட் அவுட் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அசன்ட் ஆஃப் போத் த ஹவுசஸ் அண்ட் பாஸ்ட் அண்ட் கெட்டிங் த அசன்ட் ஆஃப் பிரசிடென்ட் இட் உட் பி கம்மிங் டு ஃபோர்ஸ். அப்படி இல்லைன்னா அந்த வந்து நடைமுறைக்கு வராது, ஏற்கனவே இருந்தது தான் தொடரப்படும். ஸோ லாஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17 ரிப்பீல் அண்ட் ஒன் ஷெட்யூல். ஸோ ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன். இது சென்ட்ரல் ஆக்டாக இருக்கிறதுனால இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 21 ஆக்ட் இருந்துச்சு இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பல மாகாணங்களில். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்டேட் லாக்கும் சென்ட்ரல் லாக்கும் ஒரு டிஸ்பியூட் ஆச்சுன்னா சென்ட்ரல் லா உட் ப்ரிவைல் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ஏற்கனவே இருந்த ஆக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பீல் பண்ணி அதை ஷெட்யூல்ல போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆக்டுடைய சாரகம்சம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, த மெட்ராஸ் ரிமூவல் ஆஃப் சிவில் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 1938 அப்படிங்கிற அந்த ஆக்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிக்கலாம், ஒரு எஸ்சி பர்சனை கூட தண்டிக்கலாம். நம்ம அது கூட எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு எஸ்சிலே 3 பிரிவினர் இருப்பாங்க, ஒரு பிரிவினர் மற்ற பிரிவினர்களை தாழ்ந்தவராக அவர்களாகவே கருதி கொள்வார்கள். ஏன்னா புத்திசாலித்தனங்கிறது தானாத்தானே வரும், இந்த மாதிரி புத்திசாலித்தனமா யோசிக்கிற நபர்களுக்கு அவர்களுக்கும் தண்டனை வழங்கலாம், அதே மாதிரி ஒரு உயர் வகுப்பினருக்கும் தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் பார்த்தோம். செக்ஷன் 3, 4, 5, 6, 7 and 7A ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 8, 9, 10, 10A அவருடைய கண்டினியூஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன்.